இரவு நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது யாரோ உங்கள் மேல் ஏறி அழுத்துவது போல் இருக்கும். உங்களால் கண்களை திறக்க முடியாது. கத்தலாம் என்றாலும் குரல் வெளியே வராது. சரி, திரும்பி படுக்கலாம் என்று நினைத்தாலும் திரும்பி படுக்க முடியாது. ஒரு நிமிடம் கழித்துதான் உங்களால் எதுவும் செய்ய முடியும். எழுந்து பார்த்தால் யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள். என்னடா இது என்று திகைத்திருப்பீர்கள். இதுதான் அமுக்குவான் பேய். உயிரை கொள்ளும் அளவுக்கு கொடூரமான பேய் இல்லை என்றாலும் இதுவும் ஒரு முக்கியமான பேயாக கிரேக்க புராணங்களில் கூறப்படுகின்றது. பொதுவாய் அமுக்குவான் பேய்கள் மற்ற பேய்கள் போல் புளிய மரத்திலோ வேப்ப மரத்தின் உச்சியிலோ இருக்காது. பூச்சிகளின் ராஜாவான இது உங்கள் வீட்டின் சிலந்திகளின் கூட்டிற்குள், ஏறும் எறும்புகளின், குறிப்பாக சிவப்பு எறும்புகளின் புற்றில், கரப்பான் பூச்சிகளின் பொந்துகளில் தான் வாழும். இது உழவும் நேரம் பெரும்பாலும் சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பாக 3 மணியிலிருந்து 4 மணி வரை, ஆனால் சில சமயம் அவை பகலில் கூட வரும் என்றெல்லாம் சுவாரஸ்யமாக த்ரில்லாக கதை எழுத ஆசைதான். ஆனால் அது எதுவுமே உண்மையில்லை. என்ன செய்வது, நம்மூரில் அமுக்குவான் பேய் என்று சொல்லப்படுவது உண்மையில் தூக்கம் பக்கவாதம் என்கின்ற கோளாறு. சில சமயம் உங்கள் மூளை விழித்து கொண்ட பிறகும் உங்கள் உடல் தூங்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் உங்களால் எழவோ பேசவோ கண்களை திறக்கவோ முடியாது. இந்த கோளாறு தூக்கத்தில் ஏற்படும் இடையூறினால் இது வருகின்றது. துயில் மயக்க நோய், ஒற்றை தலைவலி, ஏக்க நோய்கள் மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஆகிய கோளாறுகளுக்கும் இதற்கும் தொடர்புகள் உண்டு. இதை தலைமை தூக்க பக்கவாதம், தொடர் தலைமை தூக்க பக்கவாதம் என்று 2 வகைகளாக பிரிக்கின்றார்கள். இதில் தலைமை தூக்க பக்கவாதம் என்பது ஒரு நபரின் வாழ்க்கையில் எப்போதாவது 2 நிமிடங்களுக்கும் குறைந்த நேரத்தில் தான் நிகழும். இது ஒன்றும் பிரச்சனைக்குரியது அல்ல. தொடர் தலைமை தூக்க பக்கவாதம் பேருக்கு ஏற்றபடி அடிக்கடி ஏற்படும். மேலும் இது 1 மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கும். சில சமயம் அந்தரத்தில் பறப்பது போல் கூட தோன்றும். இதற்கு மருத்துவர்களிடம், மந்திரவாதிகளிடம் அல்ல, மருத்துவர்களிடம் சென்றே ஆக வேண்டும். துயில் மயக்க நோய் உடையவர்களுக்கு சிகிச்சை எடுத்துக் கொள்பவர்களில் 50% பேருக்கு இப்பிரச்சினை ஏற்படும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இன்றும் பெரும் அளவில் மக்கள் இது ஏதோ பில்லி சூன்யத்தின் வேலை என்று நினைத்து கொண்டு மந்திரவாதிகளை தேடியோடி கொண்டிருக்கின்றனர். இந்த மாதிரி மூடநம்பிக்கைகளில் இருந்து விடுபடுங்கள் என்று கூறத்தான் இந்த காணொளி.